முறையான பேருந்து வசதி இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கூடுதலாக பேருந்தை இயக்க கோரிக்கை. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து சுமார் 400 மேற்பட்ட மாணவ மாணவிகள் மானாமதுரையிலிருந்து சிவகங்கையில் பயின்று வருகின்றனர். போதிய பேருந்து வசதி இல்லாததால் குறித்த நேரத்தில் கல்லூரிக்கு செல்ல மிகவும் தாமதமாவதால் கல்லூரி மாணவ மாணவிகளின் படிப்பு மிகவும் கேள்விக்குறியாகியுள்ளது. மேலும் மாணவிகள் கூட்ட நெரிசலில் சிக்கி சிரமப்படுவதாகவும் மாவட்ட ஆட்சியர் மதுசூதன் ரெட்டியிடம் மனு அளித்தனர். மாவட்டத்தில் பின்தங்கிய பகுதியாக இருந்து வரும் மானாமதுரையில் பேருந்து வசதி இல்லாதது இப்பகுதியில் மிக பெரும் பிரச்சினையாக உள்ளது. எனவே இதனை உடனடியாக சரி செய்து கூடுதல் பேருந்து இயக்க வேண்டும் என கோரிக்கை எழுகிறது. நாங்க வந்து அரசு மகளிர் கலைக் கல்லூரியில் படிக்கிறோம். 2500 பேர் கிட்டத்தட்ட படிக்கிறோம். மானாமதுரையில இருந்து மட்டுமே 500 பேர் கிட்ட வரோம். அதுல வந்து பஸ்ல வந்து பாலியல் துன்படுத்தலுக்கு ஆளாகிறோம். உரசுறாங்க, வயிற்று பிடிச்சி தள்ளுறாங்க, ஐடி கார்டை பிடிச்சி இழுக்கிறாங்க, கண்டக்டரே அந்த மாதிரி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பஸ்ஸு தான் வருது, அதில் தொங்கிக்கிட்டு போகிறோம். பாதி பேர் ஏற்றவே மாட்டுறாங்க, இறக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. ஏமா உங்களுக்கு வேறு பஸ் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் எங்களுக்கு விடுறதே ஒரு பஸ்ஸு தான். 3:30 விடுற காலேஜ், நாங்கள் வீட்டுக்கு போகவே 6:30 ஆயிடுது. காலையில் 6 எழுந்திருக்கிறோம். காலேஜுக்கு ஆனால் 9:30 வர முடியல எங்களால். 10 ஆயிடுது. அதனால் காலேஜ் வந்துமே எங்களுக்கு ஆப்சன்ட் தான் போடுறாங்க. பஸ் வசதி இன்னும் ஏற்பாடே எங்களுக்கு செய்யலை. என்னோட பேர் வந்து மஸ்லீனா.